ஹாய் ஸ்பார்டன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக விட்ட கேரக்டர் ஸ்கைலரோட பெஸ்ட்டு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஸ்கைலருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் எந்தெந்த கேரக்டர் போட்டால் நம்மளால் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் வந்து எடுத்துட்டீங்களா, இல்லை இந்த டைமண்ட்க்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஒருத்தான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஸ்கைலர் கேரக்டர் வந்து எந்த இது கேட்டகரியை பேஸ் பண்ணி விட்டான்னு வந்து முதல் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கார்டில் வந்து நம்ம குளோவால் போட்டாரன் தெரியுமா, அதுக்கு அதாவது குளோவாலுக்காகவே பெஸ்ட்டாக விட்ட கேரக்டர்னு வந்து நான் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டர் வந்து குளோவால் உடைக்குது, அதாவது எவ்வளோ நிறைய போட்டிருந்தாலும் வந்து அது அப்படியே ஒரே இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடைச்சிருது. குளோவால் மட்டும் உடைக்கிறது மட்டும் இல்லாமல் குளோவால் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குளோவாலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 HP வந்து ஏறுது. இந்த கேரக்டரோட இது வந்து எது எங்கே எஃபெக்ட் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா MI2B தெரியுது. பார்த்தீங்கன்னா MI2B எல்லாம் இனி வேலைக்காகாதுன்னு சொல்லலாம், வேலைக்காகன்னு சொல்ல முடியாது. MI2B வந்து குளோவால் உடச்சிட்டு எனிமிக்கு டேமேஜ் கொடுக்கும். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா குளோ MI2B இல்லாத பட்சத்தில் வந்து MI2B வந்து அப்டேட்லேருந்து தூக்கினானுங்க தெரியுமா, MI2B இனி கிடைக்காது தர பண்ணிட்டு அப்படின்னு. அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான இது பார்த்தீங்கன்னா MI2B நீ தேவையில்லை. எனிமிக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டேமேஜ் கொடுக்கலாம், MI2B நீ தேவையே இல்லை. அந்த கூல்டவுன் செகண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ராக்கி பெட் வந்து இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்கில்லு வந்து கூல்டவுன் செகண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதாவது குளோவால் பேக் பண்ணுறது தெரியுமா, மெடிக்கிட்டு ரூம் மேட்ச்சில் வந்து 1-1 போடும்போது சரி எப்படி போடும்போது நம்ம கிளாஸ் கோல் ஆடும்போது பேக் பண்ணி நம்ம மெடிக்கிட் போடுவோம், அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3 குளோவால் போட்டு கரெக்டாக வந்து இதில் என்ன ஒழிஞ்சிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் எப்போ போல் தான் பேக் பண்ணி போடுவாங்க. இது என்னென்னா நம்ம 3 குளோவால் போடும்போதே நமக்கு முக்கால்வாசி ஏறிடும். இதில் வந்து மெடிக்கிட் சுத்தினா தான் இன்னும் கொஞ்சம் ஏறும். இதனால் பார்த்தீங்கன்னா டைம் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும், கிளாஸ் கோரில் வந்து டைமே இருக்காது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து மெடிக்கிட்டு வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால உங்கள் கிளாஸ் கோரில் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து மெடிக்கிட் சுற்றிட்டு அடுத்த எனிமி வந்து ஆப்போனண்ட் அடிக்கிறதுக்கு போயிடலாம். டைம் வந்து உங்களுக்கு வந்து பேக் பண்ணும்போது மெடிக்கிட் வந்து நீங்கள் சீக்கிரம் சுற்றிடலாம். நமக்கு அட்வான்டேஜ் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு என்ன தான் டேமேஜ் கொடுத்தாலும் வேறு லெவலில் வந்து நம்ம அடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜோன் பிளாக் நீங்கள் ஆனாலும் சரி இது வந்து தடுத்துக்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோர்லேயும் ரூம் கார்ட்லேயும் தான் வந்து நமக்கு அதிகமாக ஜோன் பிளாக் வைப்பானுங்க. அது வந்து இங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரே அம்சத்துல வந்து எல்லா குளோவாலையும் உடச்சிடலாம். எனிமையாக இருந்தால் சரி நம்ம போட்ட குளோவாக இருந்தால் சரி மேக்ஸிமம் இது வந்து 5 குளோவாலை தாண்டி 6வது குளோவாலுக்கு வந்து ஓரளவுக்கு நிற்கிது, ஃபுல்லாக வந்து உடைக்க முடியாது. அந்த ரேஞ்ச் டிஸ்டன்ஸ்னால இது வந்து பவர் வந்து கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்குது. இப்போ MI2B ஒரே அடியில் உடைக்கும், இது குளோவாலேயே இல்லாமல் பண்ணியது. அதாவது இது வந்து பெஸ்ட்டான அட்வான்டேஜ் இது இந்த கேரக்டருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டப் குளோவால். சிட்டப் குளோவால்னு நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். சிட்டப் குளோவால் நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சிட்டப் குளோவால் போட்டு நம்ம அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனிமிக்கு நம்ம டேமேஜ் கொடுப்போம், ஆனால் நமக்கு டேமேஜ் கொடுத்தான்னா அழகு இருந்தானா போட்டு ஏற்றிக்கலாம். ஆனால் சிட்டப் குளோவாலுக்கு வந்து இது வேற லெவலில் கேரக்டர். போட்டு பழகினவங்களுக்கு நான் சொல்கிறேன், போட்டு பழகாமல் இருந்தால் இன்னும் பழகிக்கங்க. அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஐ கார்டில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இனி வந்து நமக்கு தான் டேமேஜ் கொடுப்பான், அந்த கேப்பில் தான் நம்ம குளோவால் போட்டு நம்ம தடுத்துக்குவோம். அப்போ நமக்கு குளோவால் போட்டால் HP வந்தால் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தானே. அந்த செட்டப் குளோவால் வந்து நல்லா போட்டு பழகிட்டீங்கன்னா இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் வேறு லெவலில் எல்லாத்துக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்குமே ஒருத்தர் வந்து இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி மெடிக்கிட் சுற்றுறோம் தெரியுமா, அதே மாதிரி எனிமையும் தான் பண்ணுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே அடியில் வந்து நீங்கள் வந்து குளோவால் வந்து உடச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் தனியாக தெரியவோ இருந்தாலும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டானோ ஒன்றும் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சைடு மட்டும், ஏன்னா 3 இல்லைன்னா 4 போட்டிருப்பான் குளோவால், அந்த சமயம் பார்த்து ஒரு சைடு இருக்கிற மட்டும் குளோவாலை மட்டும் உடைக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த சந்து அந்த கேப் கிடச்சின்னா அவன் குளோவாலுக்குள்ளே தான் இருக்கிற நம்பிக்கையில் குளோவாலுக்குள்ளே லாக்கிடுவான். அந்த கேப்பில் வந்து அவனை அடிக்கணும், அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் வந்து யோசிக்கக்கூடாது. லாஸ்ட் ஜோனில் யோசிக்கக்கூடாதுன்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனுக்குள்ளே நமக்கு வந்து குளோவால் நிறைய இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து ஆடலாம். அதாவது நார்மலாக குளோவால் தீந்துருமோ நமக்கு வந்து ஹெல்த் போயிடுமோ, அப்போ வந்து நீங்கள் வந்து சிட்டப் குளோவால் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா சிட்டப் குளோவால் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வேற லெவலில் நீங்கள் அவனுக்கு வந்து டஃப் கொடுக்கலாம். கரெக்டாக இந்த 3 ஸ்கில்லை வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஸ்கைலர் கேரக்டரையே அலாக்கு விட நல்லா வந்து பெட்டராக வச்சு ஆடலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.